Hi students, நம்ம இந்த வீடியோல how to add mixed fractions அப்படிங்கறத பார்க்க போறோம். இது நமக்கு வந்து ரெண்டு மெத்தட் இருக்கு. சோ ரெண்டுமே எப்படினு பார்த்தறலாம். 3 1 by 2 2 1 by 3 ஆட் பண்ண சொல்லிருக்காங்க மெத்தட் 1 ல. எந்த மெத்தட் அப்ளை பண்ணறதா இருந்தாலும் முதல்ல mixed fractionஐ improper fractionஆ மாத்தணும். அப்படி மாத்தறதுக்கு முதல்ல இந்த பேஸ் நம்பரையும் இந்த ফুল நம்பரையும் மல்டிப்ளை பண்ணனும். இவங்க ரெண்டு பேரையும் மல்டிப்ளை பண்ணிட்டு வந்த ஆன்சரை மேல நியூமரேட்டர்ல இருக்க நம்பரோட அடிஷன் பண்ணனும். அப்படி பண்ணா நமக்கு நியூமரேட்டர் கிடைக்கும். 3 2s are 6, 6 plus 1, 7 divided by இங்க இருக்க அதே டினாமினேட்டர் எடுத்து எழுதிக்கணும். பிளஸ் அதே மாதிரி தான் இங்கேயும் 3 2s are 6, 6 plus 1, 7 divided by 3 அப்படின்னு கிடைக்குது. நம்மளுக்கு இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்ல வந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் மெத்தட், இதுக்கு பேர் வந்து கிராஸ் மல்டிபிளிகேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க இருக்கிற டினாமினேட்டரை இந்த 7 கூட மல்டிபிள் பண்ணிக்கணும். 3 7s are 21 பிளஸ் இங்க கீழே இருக்கிற இந்த 2-வை இந்த 7 கூட மல்டிபிள் பண்ணிக்கணும். 2 7s are 14 டிவைடட் பை இந்த ரெண்டு டினாமினேட்டரையும் மல்டிபிள் பண்ணிக்கணும். 2 3s are 6. இதை வந்து பட்டர்ஃப்ளை மெத்தட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இரண்டத்தையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணா 35/6 அப்படின்னு கிடைக்குது. எப்பவுமே கொஸ்டின் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்ல இருந்தா ஆன்சரையும் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்லேயே கொடுங்க. ஸோ 35/6 எப்படி மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்ல மாத்தி எழுதுறது அப்படின்னு பார்க்கலாம். எப்போவுமே நியூமரேட்டரை உள்ளேயும் டினாமினேட்டரை வெளியேயும் போட்டு தான் டிவைட் பண்ணணும். ஸோ 6 5s ஆர் 30 ரிமைண்டர் 5. இந்த நம்பர் வந்து டிவைசர் விட சின்னதாக வந்துச்சு, ரிமைண்டர் வந்து டிவைசரை விட சின்னதாக வந்தால் இதை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். எப்போவுமே வந்து கோஷன் ரிமைண்டர் பை டிவைசர் அப்படின்னு எழுதுறது தான் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனோட பேட்டர்ன். ஸோ இங்கே வந்திருக்க கோஷன் வந்து 5, ரிமைண்டரோட வேல்யூ இதான் உங்களோட கோஷன் 5, ரிமைண்டரும் 5 தான், டிவைடட் பை டிவைசர் வந்து இங்கே 6. இங்கே பாருங்கள் 6 5 ஆர் 30, 30 ப்ளஸ் 5, 35/6 கரெக்டாக வந்திருக்கு. கொஸ்டின் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருந்ததுனால ஆன்சரையும் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் விட்டுருக்கோம். இது டைப் 1. இப்போ மெத்தட் 2 பார்க்கலாம். அதே பேட்டர்னில் முதல்ல கொடுத்துருக்க கொஸ்டினை இம்ப்ராப்பருக்கு மாற்றணும். ஸோ 3 2 ஆர் 6, 6 ப்ளஸ் 1, 7 பை 2 ப்ளஸ். ஸோ இங்கேயும் 3 2 ஆர் 6, 6 ப்ளஸ் 1, 7 பை 3 கிடச்சிருக்கு. இந்த மாதிரி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணாமல் எப்போவுமே வந்து ரெண்டு ஃப்ராக்ஷனை ஆட் பண்ணணும்னா அவங்களோட டினாமினேட்டர் சேமாக இருந்தால் தான் ஆட் பண்ண முடியும். நியூமரேட்டர் சேமாக இருந்தால் நம்மளுக்கு எந்த ஷார்ட்கட்டும் கிடையாது. டினாமினேட்டர் சேமாக இல்லை அப்படின்றதுனால நம்ம டினாமினேட்டரில் இருக்க ரெண்டு பேருக்கும் என்ன எடுக்கணும்னா எல்சிஎம் எடுக்கணும். ஸோ எல்சிஎம் ஆஃப் 2 அண்ட் 3 என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். எல்சிஎம்க்கு இந்த மாதிரி எல் டிவிஷன் போடலாம். பேசிக்காக ஒரு சின்ன விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, 2க்கும் 3க்கும் ஏதாவது காமன் டேபிள்ஸ் இருக்கா? இல்லை, காமன் டேபிள்ஸே இல்லை அப்படின்னா அவங்களோட எல்சிஎம் வேல்யூ அவங்களோட மல்டிப்ளிகேஷன் வேல்யூவாக தான் இருக்கும். 3 2s ஆர் 6ன்னு எழுதிக்கலாம் எல்சிஎம். இப்போ உங்களோட ஆம்பிஷன் என்னென்னா இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் இருக்குல்ல இவங்களோட டினாமினேட்டரை 6க்கு மாற்றணும், இந்த ரெண்டாவது டேர்மோட டினாமினேட்டரையும் 6க்கு மாற்றணும். அப்போ எப்படி மாற்றுறது? 7 பை 2 கூட என்ன மல்டிபிள் பண்ணால் டினாமினேட்டர் 6 வருது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதே மாதிரி 7 பை 3 கூட என்ன மல்டிபிள் பண்ணால் டினாமினேட்டர் 6 வருதுன்னு பார்க்க போகிறோம். இங்கே 2 இருக்கிறதுனால 2 கூட 3 மல்டிபிள் பண்ணால் தான் 6 வரும். அப்போ மேலேயும் நம்ம 3 போடணும். 7 3 இஸ்ஆர் 21. இங்கே 3 இருக்குது, இங்கே 6 வேணும். அப்போ 2 மல்டிபிள் பண்ணால் தான் 6 கிடைக்கும்ல. அப்போ மேலேயும் 2 மல்டிபிள் பண்ணிக்கணும். 7 2 இஸ்ஆர் 14 கிடைக்கும். அப்போ 7 பை 2ன்றது 21/6க்கு ஈக்குவல், அதை எழுதிக்கலாம். 7 பை 3ன்றது 14/6க்கு ஈக்குவல், அதையும் எழுதிக்கலாம். இப்போ ரெண்டு பேருக்கும் பேஸ் ஒரே மாதிரி வந்தாச்சு. அப்போ காமன் பேஸ் எடுத்துட்டு நியூமரேட்டர் எடுத்து என்ன பண்ணிக்கலாம்? ஆட் பண்ணிக்கலாம். அப்போ ஆன்சர் பாருங்கள் 35/6ன்னு கிடச்சிச்சு. இங்கேயும் அதே தான் வந்திருக்கு பாருங்கள். 35/6 இந்த மாதிரி மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் மாற்றும் போது நம்மளுக்கு அதே மாதிரி 5 5/6 அப்படின்னு கிடச்சிருக்கும். கொஸ்டின் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருந்தால் ஆன்சரையும் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் கொடுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.